என்ன முறைன்னு கூட தெரியாம அந்த பிள்ளைய பார்த்து கட்டி வைங்க. ஏண்டா ரெண்டு பேரை தூக்கிருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நீதான் மண்டபத்தில் இருக்க மொத்த பொண்ணுங்களையும் தூக்க சொன்ன. நல்ல வேலைடா, நான் சொன்னேன்னு சொல்லி மண்டபத்தில் இருக்க எல்லா பொண்ணையும் தூக்காம விட்டீங்களே. அது வரைக்கும் சந்தோஷம். யாரா அந்த ரெண்டு பேரும்? ஒரு புள்ள, அது வாயாலேயே கல்யாணம் இருக்கு, விட்டுருங்கன்னு சொல்லிச்சு. அதுதான் பொண்ணு. கூட இருக்கிறது பொண்ணோட அக்கான்னு நினைக்கிறேன். என்னது பொண்ணுக்கு அக்காவா? பொண்ணுக்கு தங்கச்சி தான் இருக்கதா சொல்லி கேள்விப்பட்டேன். அக்கா ஏதோ இருக்கிற
என்ன பண்றதுன்னு தெரியல. இதுல கசின அக்கா என்ன பண்றது, பிசின அக்கா என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்க. ரெண்டு பேரும் முகூர்த்த நேரம் முடிஞ்சதும் கொண்டு போய் விட்டுரலாம், இல்லைன்னா சாயங்காலம் கொண்டு போய் விட்டுரலாம். எதுவும் பிரச்சனை ஆகாது, மாட்டிக்க மாட்டோம்ல. அதெல்லாம் மாட்ட மாட்டோம். நீங்க மாட்டினாலும் நான் மாட்டக்கூடாதுரா. என்ன மச்சான் அப்படி பேசுற? டேய், என் சிச்சுவேஷன் அப்படிரா, சொன்னா புரிஞ்சுக்கங்க. சரி, எதுலையுமே இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயா இப்போ வந்த? ரெண்டு பேரை கடத்தினதா சொன்னீங்கல்ல, அதுல இன்னொருத்தர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் தான் வந்தேன். ரெடி ஆயிட்டீங்களா? கொள்ளி, மீனவ ராஜு எங்கடி? என்கிட்ட கேட்டா? இல்ல, காணமே எங்க போனாங்கன்னு தெரியல. அம்மா, நானுமே காலையில இருந்து பாக்கலம்மா. இங்கதான் எங்கயாவது இருப்பாளுங்க. ஏன் அப்படி உசுர விட்டுட்டு இருக்க? ஏய், அவங்க கிட்டதான் நீ நகையை கொடுத்து வச்சிருந்த, எங்க போனாங்கன்னு தெரியலையே. என்னமா, என்கிட்ட கொடுத்து வைக்க வேண்டியதானே? ஏய், இப்ப யார்கிட்ட கொடுத்தா என்ன? அம்மா, அண்ணிங்க என்ன நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடியா போயிட போறாங்க? ஐயோ, அவங்க எதுக்கடி ஓட போறாங்க? அப்புறம் ஏமா தேடுற? இல்ல, நகையெல்லாம் எடுத்து கொடுக்கணுமே, அத சொல்லலாம் தான் போனேன். காணமேன்னு தேடிட்டு இருக்கேன். இங்கதான் அம்மா எங்கேயாவது இருப்பாங்க.